சரி மல்லியா, நீ சொல்ல வர்றது நல்லா புரியுது எனக்கு. நீ வந்தா அவங்க எப்படி உன்னை பார்ப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வராதுதான் கரெக்டு. நீ வேணும்னா பாரு, இந்த பாயிண்ட வச்சு நான் எப்படி ஏழரை இழுக்கிறேன் மட்டும் பாரு. அத்த வாங்க மாப்பிள்ள. வாங்கட்டும். பெரிய உனக்கு புது துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காம இத குழந்தைக்கு போட்டுமா? சரிதான் அம்மா, புடிங்கம்மா கொஞ்சம். இருக்காம குழந்தைக்கு எடுத்த எடுப்புல புது துணி எல்லாம் போடக்கூடாது. உபயோகப்படுத்தின துணி தான் போடணும். என்னத்த சொல்றீங்க, அதுக்காக பழைய துணியை போடுறத? ஆமா மாப்பிள, குழந்தைக்கு சட்டன்னு உடம்பு சரியில்லாம போயிரும், சீரடிச்சிரும். அதுக்காக தான் பரம்பரை பரம்பரையா பிறந்த குழந்தைக்கு போட்ட துணிய வச்சு வச்சிருப்பாங்க. பரமகீதா போட்ட துணிய மயேஸ் மைய பாண்டிக்கு போட்டாங்க. இப்ப மயேஸ் குழந்தைக்கு போட்ட துணி இருக்குமில்ல, அதை கொண்டு வர சொல்லுங்க. என்னத்த போய் போய் மயேஸ் புள்ள துணியை போடுறத? என் தம்பியை ஜெயில சிக்க வச்சு அவ வாழ்க்கை அடியோட நாசமா போய் அவ இப்பதான் திரும்பி வந்திருக்கான். அது எப்படி வந்திருக்கான்? மொடா குடியாரனா வந்திருக்கான். இதெல்லாம் யாருனால? மயசுனால தானே? அது இந்த நிலைமையில அதுகிட்ட போய் துணி கேட்டா கேவலமா பேசாது. அது மட்டும் இல்லத்த, மயச விடுங்க. அவங்க அம்மா மீனாச்சி சும்மா விடுமா? சும்மாவே ரவுண்ட கட்டி அடிக்கும். பழைய துணி கேட்டு போனா வக்கேத்தவங்க நம்மள தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. அடே என்னத்த, நானா இல்லாதையா சொல்லிட்டேன்? அது வாயே ஊரஞ்ச கதை தானே. எத்தனை தடவை ரோட்ல வச்சு கண்டபடி பேசிருக்கோம். மாப்பிள விடுங்க, பெரியவங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. பெரியவங்களா? அட நீங்க வேற, உங்களை எவ்வளவு மோசமா பேசிருக்கு, அத போய் பெரிய மனுஷன்றீங்க. இல்ல மாப்பிள, உங்க பேச்சு சரியில்லை, நீங்க பேசாதீங்க. என்னத்த விளையாட்டு சொன்னா வினயமா பேசுறீங்க? வினயமாவா? நானா மாப்பிள பேசுறேன்? சரி விடுங்க, விளையாட்டு கூட எதுக்கு பெரிய மனுஷிய பேசணும்? அதத்தான் நானும் சொல்றேன். நீங்களும் விளையாட்டு கூட பெரிய மனுஷின்னு சொல்லிடாதீங்க. அது பண்ண சின்னத்தனம் ஆயிரம் இருக்கு. இப்ப என்ன துணிக்க பஞ்சம்? அதுவும் அவங்க வீட்டு துணியாத்தியா இருக்கணுமா? அத்த இவன் நெல்லியாண்டர் வீட்டு பேரன், அத மறந்துடாதீங்க. அத மறக்க முடியுமா மாப்பிள? சொன்னாலும் சொல்லாட்டி அதான உண்மை. நானா வம்புக்கு போய் மீனாச்சிட்டு துணிய கேட்டேன். உங்க சைட்ல யாராவது குழந்தை பெத்து அவங்க கிட்ட துணி இருந்தா நான் கேட்டுதான் வாங்கியிருப்பேன். ஆனா இல்ல இல்ல. என்னத்த குத்தி காமிக்கிறீங்களா? ஐயோ மாப்பிள, நான் அப்படி சொல்லல, ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். என்னத்த பேச்சுக்க? நான் உள்ளத சொன்னா பெரிய மனுஷன் பேசாதன்றீங்க, இப்ப என்ன மல்ட்டு பையன் சொல்றீங்க? இத நான் விளையாட்டுக்கு எடுத்துக்கணுமா? என்னத்த நீங்க, அம்மா உங்க வருத்தத்துல ஏதோ சொன்னாங்க, நீங்க அது போய் பெருசா எடுத்துக்கறீங்க. என்ன காம வருத்தம்? என்ன குழந்தை இல்லாதன்னு சொன்னதா? எனக்கே வேணும். என் பொண்டாட்டியை கிளம்புறப்பே சொன்னா. அங்க பாத்து போங்க, கவனமா இருங்க. நான் தான் குழந்தைய பார்க்காம இருக்கமேனு மனசு கேட்காம வந்தேன். ஆனா வந்ததுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க. ஆமாகாம நான் மல்ட்டு போய் தான். அதுக்கு என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி. என்னத்தான் அதையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா அப்படி நினைச்சு சொல்லலையே. பின்ன எப்படி காம இந்த பேச்சு வந்துச்சு? உங்க சைடு யாருக்கும் குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீ குழந்தை பெத்துக்கிட்ட, பாரம குழந்தை பெத்துக்க போது, அப்ப எனக்கு எதுவும் இல்ல. அப்ப அது வினயமான பேச்சு தானே? அம்மா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு பேச்சுக்கு மாப்பிள்ள சொன்னதுக்கு நான் இப்படி சொன்னேன்.
அது ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவர் காட்டு பேசிட்டு இருக்காரு. அம்மா நீ கொஞ்சம் வாயை முடிட்டுருமா, எப்ப எதை பேசுறதுன்னு தெரியாம. இப்ப ஒரு மனசுல என்ன ஓடுதோ, என்ன பிரச்சனை வெடிக்க போதுன்னு தெரியலையம்மா. என்னடி இது, இதுக்கு நான் தான் போனேன். நான் மனசுல எதையும் நினைக்காம தானே பேசுனேன். அவர் அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும். நீ பேசாம போயிடுமா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேறையாக்கும். சரிச்சு அப்புறமா பேசுறேன். பாருங்க, நீங்க இந்த விஷயமா எது பேசினாலும் எங்க வீட்டுல பேசுங்க, பெரியவங்க கிட்ட பேசுங்க. எதுனாலும் உங்க வீட்டுல வந்து பேச சொன்னீங்களே, நான் முதல்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன், அப்புறம் வீட்டுல பேசுறேன். இதோ வந்துறேனா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா முக்கியமான வேலை? எங்க ஊர் பொண்ணு பின்னாடி சுத்துறதா முக்கியமான வேலையா? இல்ல சார், அப்படி இல்ல. எவ்வளவு நாள் இது நடக்குது சார்? இப்பதான் சார், இன்னைக்குதான் சார், இப்பதான். என்னடா இப்பதான் அப்பதான் சொல்லிட்டு இருக்க? இல்ல சார், கொஞ்சம் கேஷுவலா தான் பின்னாடி போனேன் சார். கேஷுவலா பின்னாடி போனியா? இனிமே எதையாவது நினைச்சு பின்னால போன உன் கால் தரையில நிக்காது. ஏன் உன் காலே இருக்காது பாத்துக்க. அவ எங்க வீட்டு பொண்ணுடா? மறுபடியும் உன்ன இந்த ஏரியாலயா இல்ல ராகினி பின்னாலே சுத்துறத பார்த்தேன், செவுள் பிஞ்சு போயிரும் ஜாக்கிரத. ஆள் யாரும் தெரியாம பின்னால அலையறியா? ஆமா, யாரா நீ? சார் நான் தண்ணி போடுறேன் சார். என்னது தண்ணி போறியா? இல்ல சார், நான் வாட்டர் சப்ளை பண்றேன் சார். அவங்க வீட்டுக்கு நான் வாட்டர் சப்ளை பண்றேன். ஓ, வாட்டர் சப்ளை பண்றவனா நீ? இப்ப வந்தா வந்த வேலையை மட்டும் பாக்கணும், புரியுதா? என்னடா எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க? சரிங்க சார். இனிமே அவ பியூட்டி பார்லர்ல கூட நீ தண்ணி சப்ளை பண்ண கூடாது. சரிங்க சார். என்னடா எல்லாத்துக்கும் சரி சரின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க? இனிமே பண்ணல சார், அவங்களை இனிமே நான் பார்க்கவே மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஏதாச்சும் அப்படி இப்படின் கேள்விப்பட்டேன், இங்கே உன்னை கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். போடா, என்னடா அங்கிட்டு போற, இங்கிட்டு போடா சார். சின்ன வேலை இருக்கு சார். இங்க பாரு, இனிமே இந்த ஏரியா பக்கம் நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. போடா, போன் சொல்ற, போடா. வந்துட்டாங்க குறிக்கு பசங்க, தொலைச்சிருவேன். ஆமா, என்னது? ஒருவேளை ராகினி ஏதாவது சொல்லி அடியால் ஏற்பாடு பண்ணிருப்பாளோ? இருக்காத, அவ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லையே. தப்புன்னா அவளே அடிப்பாள. அப்ப இது யாரா இருக்கும்? புஷ்பா, கோழி ரசம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அவசரத்தில் இதுக்கு இவ்வளவு நேரமா? எதுக்கு நீ உரைக்கிற? ஏங்க, நான் என்ன இங்க சமைக்கிறதா இல்லன்னா கோழியோட சேர்ந்து நானும் வேகறதா? இதுக்கே சலிச்சுக்கிற? இந்த பாரு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் ரெடி பண்ணிக்கிறேன். வா. ஆஹா, ரொம்ப தான். எத்தனை வாட்டி தான் கேப்பீங்க ரெடியா ரெடியான்னு? நீங்க தான் சொன்னீங்க மாப்பிள்ளைக்கு கோழி ரசம் குடிச்ச உடனே வலி தெரிய கூடாதுன்னு. சலிச்சுக்காதடி. இங்க பாரு, மாப்பிள்ளையே வலி தாங்காம வாய் விட்டு கோழி ரசம் கேட்டாரு. நாமளும் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லிட்டோம், அவரு காத்துக்கிட்டு பாரா இல்லையா? ஐயா, ஆக்க பொறுத்த மகராசா, கொஞ்சம் ஆற போறங்க, கொஞ்சம் போறங்க. சரி சரி, நேரத்தை போக்காம சீக்கிரம் ரெடி பண்ணடி. என்னது, நான் நேரத்தை போக்குறேனா?
ஏங்க, நான் பாட்டுக்கு சிவசிவான் சமையல் வேலைய பாத்துட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து நோய் நோய் பேசி வேலைய கிடக்குறது யாரு? முதல்ல நீங்க அடுப்பு விட்டு போங்க, நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. தல்ல இங்க கூட பாத்து சுற்ற போகுது. எல்லாம் சரியா இருக்கு, சீக்கிரம் ரெடி பண்ணு. என்ன கோழி ரசமா? இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். ஹலோ, அது உனக்கு இல்ல, பிரசாதத்தானுக்கு. ஏன் பிரசாதத்தானு பண்ணா என்ன கொஞ்சம் தரமாட்டாங்களா? நீ வாய மூடிட்டு பேசாம இரு. அம்மா என்ன வாசம்? அம்மா வாடா, நீ வந்துட்டியா? நீயும் பங்குக்கு ஏதாச்சும் கேள. அம்மானா அம்மாதான், நான் கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பங்கு தரேன் சொல்ற பாத்தியா? என்னம்மா ஒண்ணும் தெரியாம பேசாத, நீங்க தள்ளி பா. எனக்கு என்ன என்ன எப்படி சொல்லிட்டியா? நீ கூட மாப்பிளையா போனா உன்ன உன் மாமனார் வீட்டுல அப்படிதான் கவனிப்பாங்க. என்ன சொல்ற? அப்ப பொண்ணையும் கொடுத்து கோழியும் கொடுப்பாங்களா? நீ வேறனே, தினமும் விருந்துதான், தின்னது செமிக்க வெத்தலையோட பேதி மாத்திரையும் வச்சு தருவாங்க. அண்ணே நீ கொஞ்சம் அதட்டி கேட்டா டைனோசர் ரசமே வச்சு தருவாங்க. அப்ப நம்மளும் கல்யாணம் பண்ணா இப்படித்தானா? என்ன உங்க ஊர்ல இதா இல்லையா? எல்லா ஊர்ல இதான் இல்ல. ஹலோ, நான் அதையா கேக்குறேன், குற்றாலத்துல இவ்வளவு பெருசுதான் வளருமா? பேரா ஊருன்னா எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு பேர் படுத்து உருளலாம். ஏங்க சாப்பிடறதாங்க இல்ல, படுத்து உருளக்கல. ஹலோ, இந்த இலையில எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. ஏங்க இலையை வாங்க திங்க போறீங்க? இலையில இருக்கிற பதார்த்தத்தை தானே திங்க போறீங்க? நீங்க என்ன, நான் எது பேசினா பதில் பதில் பேசுறீங்க? ஒரு புது மாப்பிள்ள பேசினா பதில் பதில் பேசக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? அத்தை என்னத்தை இது சும்மா இருக்கு மாப்பிள்ள? அத்தை ஸ்டாப், என்ன பண்றீங்க? காயத்ருக்கு இலை, காயத்ருக்கு இந்த இலையில இந்த ஓரமா இந்த ஸ்பேஸ்ல வைங்க போதும். பாட்டு பாடவா?
ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு வேண்டாம். கண்டா அங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு, கண்டா அங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு, தாலி கட்டும் நாளே எண்ணி, தாலி கட்டும் நாளே எண்ணி, ராப்பகல தவம் இருந்தேனே போடுதானே. இது வந்து உங்க காலத்து பாட்டு, எங்க காலத்து லேட்டஸ்ட் பிட்டா போடுங்க. இந்த பாடுறேன் பேராண்டி, ஜிகி 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 ஜியாலங்கடி ஜியாலோ, சீமையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு புட்டே அயாலோ, ஜிகி 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 ஜியாலங்கடி ஜியாலோ, சீமையெல்லாம் தேடி பார்த்து புடிச்சு புட்டே அயாலோ, ஜிகி ஜிகி ஓ ஜிகி ஜிகி ஆ ஜிகி ஜிகி. ஏன் வேற பாட்டு பாடவா? சிங்கார குத்தாலத்தில் இப்படி பாடிய கொள்ற, நீங்க சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் காத்து வந்தா நல்லா இருக்கும். ஒரே வெக்கையா இருக்கு. ஹலோ, என்ன ஃபேன் இருக்குன்னு சூசமா சொல்றீங்களா? கரண்ட் வச்சுன்னா என்ன பண்றது? கரண்ட் வச்சு எனக்கு கோக்குவாக்க கோவம் வரும் பாத்துங்க. அதான் என்னவா மாப்பிள, அதான் காத்து பத்தலன்னு சொல்றாருல, விசிறி விடுங்க. என்ன பாக்குறீங்க? சகல தானே விசிறி விடுங்க. என்ன மாப்பிளைக்கு செஞ்சு ரசம் விடாது. என்ன மாப்பிள மாப்பிள பெரிய இது பண்ற? அவன் ஆகாசம் இருந்தா கூச்சாரு, உனக்கு கொஞ்சப்படுவான். என்ன சொன்னேன்? ஆகாசத்துல இருந்து குச்சவரா மாப்பிள, அதுக்கும் மேலடா தெய்வம்டா என் மாப்பிள. உனக்கு என்னடா தெரியும்? ஊர் உலகத்துல நாலு நல்லது கெட்டதை பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். லூசுத்தனமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த முட்டா போய் தானடா நீ. என் மாப்பிள, என் மாப்பிள மனசு யாருக்குடா வரும்? அதான்டா மூணு வேளையும் மூக்கு பிடிக்க தின்னா மூளை பெறா வளரும். அசல்டா சொல்ற, ஆகாசத்துல இருந்து குதிச்சாரான்னு. டேய் டேய், உனக்கு உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எங்க என்னங்க அது? நீ சுமாரி எத்தனை நாள் என் பொண்ணு வாழ்க்கை போச்சே, என் பொண்ணு வாழ்க்கை போச்சேன்னு நான் தவிச்சிருப்பேன், அழுதிருப்பேன். சொல்லு புஷ்பா, எப்படி அழுதிருப்போம்? நம்ம மக வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சே, வெளிச்சம்னு ஒண்ணு வராது. இனி அவ வாழ்க்கை போற இருட்டுதா. அவ முகத்துல சந்தோஷம் பார்க்க முடியாதே. நம்ம கண்ணுள்ள போதே நம்ம மக வாழ்க்கை போச்சேன்னு நான் தவிச்ச தவிப்பு, நீ அழுது அழுகையெல்லாம் இவனுக்கு எங்கடி தெரிய போகுது? ஆமாடா, எனக்கு என் மாப்பிள்ளதான் தெய்வம், அவரு தான் எனக்கு எல்லாமே. போதுமா போதுமாடா? என் மக சிரிச்சு எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமாடா? கடவுளே, மனசு குழம்பி புத்தி பேதலிச்சு என் மக பட்ட பாடு எனக்கு தான்டா தெரியும். இது எல்லாத்துக்கு மேலையும் என் மக வாழ்க்கைக்கு வெளிச்சம்னு ஒண்ணு கொண்டு வந்ததே என் மாப்பிள பிரசாத்து தான்டா. அவர் வந்த பிறகுதான் என் மக சிரிச்சா, அவர் வந்த பிறகுதான் என் மக மனசார சாப்பிடுறா. அவரு போய் என்னங்க எனக்கு
என்ன சொல்றதுன்னு தெரியல புஷ்பா. ஏற்கனவே என் மனசு கொதிச்சு போயிருக்கு. என்ன பேசுற நீ? என் மனசு கொமஞ்சுகிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் புஷ்பா. நிச்சயம் பண்ண மாப்பிள்ள வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள கால காயம், அவங்க மனசுல என்ன ஓடும்? என்னடா பொண்ணை பார்த்து பேசின அடுத்த நாள் ரத்த காயம்னு ஒச்சமா இருக்குதுன்னு யோசிச்சாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான் கிடந்து பதறது எனக்கு தாண்டா தெரியும். இந்த கல்யாணம் ஊரு மெச்ச உலகம் மெச்ச ஒரு குறையும் இல்லாம நடக்கணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தாண்டா தெரியும். எல்லாத்துக்கும் மேல பிரசாத் மாப்பிளைக்கு எந்த மனக்குறையும் வரக்கூடாது. அவரு வாய் விட்டு ஆசையா கேட்ட விஷயம் விடாது. அதை கொட்டினது மட்டும் இல்லாம அசால்ட்டா ஆகாசிலிருந்து வந்தவரான்னு கேக்குற. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியாம நான் பேசிட்டேன்ப்பா, தெரியாம கேட்டுட்டப்பா, மன்னிச்சுக்கங்கப்பா. சம்பந்தம் ஐயா உன்னை அடிச்சது தப்பு இல்லப்பா, நீங்க செஞ்சது சரிதான்ப்பா, நான் பண்ணதான்ப்பா தப்பு. அதுக்கு இல்லடா மாப்பிள்ள ஆசையா கேட்டாரு, அவரு கால அடி வேறையா அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் இதோட சேர்த்து ரசம் வைமா. டேய் உனக்கு இல்லாதாரா புஷ்பா, இப்போ பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்போம். நான் அடிச்சது கோபம் ஒண்ணும் இல்லையடா. எப்பா என்னப்பா நீ என்னை அடிச்சுட்டு நீ அழுகுற? விடுப்பா நான் ஓமேப்பா, நீ என்ன எவ்வளவு வேணா அடிக்கலாம்ப்பா, விடுப்பா. டேய் கோபம் ஒண்ணும் இல்லையப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சிரிப்பா. சரி சிரிக்கிறப்பா, சிரிக்கிறேன். நான் அடுப்படி வர போயிட்டு வந்துறேன். அம்மா பண்றப்படா சம்பந்தம்.